கொரோனா நோயாளிகளுக்கு பெருமளவு பயனளிக்கும் மருந்து ரெம்டெசிவர். இது தற்போது நாடு முழுவதும் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை ஏற்பட்டதால் வெளிநாடுகளுக்கு இந்த மருந்தை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 15 நாட்களில் கொரோனா நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரித்ததால் கையிருப்பு இருந்த மருந்து காலியானது. இந்நிலையில் தெலங்கானா சென்ற ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மருந்து தயாரிக்கும் நிறுவனத்திடமிருந்து மருந்தை வாங்கிக் கொண்டு புதுச்சேரிக்கு விமானம் மூலம் வந்தார். விமான நிலையத்திலேயே அந்த மருந்தை சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இனி மருந்து பற்றாக்குறை வராது எனவும் தெலங்கானா முதலமைச்சரும் அரசும் மிகுந்த ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் தெரிவித்தார். இப்பொழுது எல்லா இடங்களிலும் தட்டுப்பாடு இருக்கிறது. ஆனால் நேரடியாக இன்று யுகாதி என்பதனால் தெலுங்கானா மக்களும் என்னை அழைத்தார்கள். நான் ஒரு அரை நாள் அங்கே போய் யுகாதியும் அவர்களோடு கொண்டாடி விட்டு புதுச்சேரி மக்கள் பயன்பெறும் என்று வேண்டிய அளவிற்கு அந்த நிறுவனத்திடம் தனிப்பட்ட முறையிலும் மத்திய சுகாதாரத்துறையின் கோரிக்கையும் வைத்து தெலுங்கானா மாநில சுகாதாரத்துறையும் இதற்கு உதவி செய்தார்கள். தெலுங்கானா முதலமைச்சர் அவர்களின் வேண்டுகோளும் வைத்தார்கள். இவ்வளவு முயற்சிக்கு பின்பு ரெம்டெசிவிர் 1000 வயல்கள் பெறுவதற்கான பெருமுயற்சி எடுத்து அதனால தான் கையோடு எடுத்துகிட்டு வந்துடலான்னு இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.